கர்மா என்கிற விஷயம் பல ஆராய்ச்சிகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கர்மா என்பதை பல பேர் பல ஆராய்ச்சிகளில் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் மறுஜென்மம் என்பதை பார்த்துவிட்டோம். நொண்டி இதெல்லாம் கடவுள் என்பவர் படைத்திருப்பாரா, எனவே மற்றவன் என்பது இல்லை என்பதை பார்த்துவிட்டோம். இப்பொழுது நமக்கும் மேலே ஒரு சில அதிர்வுகள் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கி கொண்டிருக்கின்றன என்பதை பார்த்திருக்கிறோம். அதற்கும் மேலே அந்த அதிர்வுகளையும் சரி, இந்த படைப்பு பொருளான இந்த பிரபஞ்சத்தையும் சரி, படைத்த அந்த விஷயம் எது? ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம், இந்த இடத்தில் மற்றவன் என்பது கிடையாது என்பதையும் பார்த்துவிட்டோம். முடிவிற்கு வந்து கொண்டிருக்கிறோம், இந்த உரைக்கான முடிவிற்கு வந்து கொண்டிருக்கிறோம். பெருமக்களே, முடிப்பதற்கு முன்பாக நம்முடைய வெள்ளைக்காரர்கள் செய்த ஆராய்ச்சியின் ஒரு ஆராய்ச்சியை நான் எடுத்து உங்களிடம் நான் சொல்கிறேன். பிக் பேங் தியரி. இந்த தியரி என்ன தியரி என்றால், இந்த உலகம் எப்பொழுது உருவானது என்பதை சொல்கிற ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி என்ன சொல்கிறது என்றால், இன்றிலிருந்து ஆரம்பித்து 4500 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த உலகம் உருவானது, 450 கோடி வருடங்களுக்கு முன்பு இந்த உலகம் உருவானது என்று சொல்லி அங்கிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய டைம் லைனை இந்த ஆராய்ச்சி போடுகிறது. இந்த உலகம் முதலில் உருவான பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு பேர் ப்ரீ கேம்பிரியன் அப்படின்னு ஒரு ஒரு பகுதி, அதுக்கப்புறம் கேம்பிரியன் அப்படின்னு ஒரு சில மில்லியன் வருடங்கள், அதற்கு பிறகு இந்த மாதிரி சிலுருவியன், ஆர்டிவிஷியன், இந்த மாதிரி நிறைய மில்லியன் வருடங்களை பகுதி பகுதியாக பிரித்து கொண்டே வருகிறது. அதில் டைனோசர், ஜுராசிக், ட்ரையாசிக் இந்த மாதிரி வந்து கொண்டே இருக்கிறது. கடைசியில் இப்பொழுது இருக்கிற இந்த பகுதியை எப்படி அந்த ஆராய்ச்சி சொல்கிறது என்றால், குவாட்டனரி என்று சொல்கிறது. இந்த பகுதிக்குள் தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம். இந்த பகுதிக்குள் இன்றையிலிருந்து 1.6 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு, அதாவது 1,600,000 வருடங்களுக்கு முன்பு முதல் மனிதன் குரங்காக, ஹோமோ எரெக்டஸ் என்கிற ஒரு பிரிவாக மனிதன் பிறந்தான் என்று அந்த ஆராய்ச்சி சொல்கிறது. இந்த நீல் டைம் லைன்ல முதல்ல பார்த்தோம்னா ஒரு கிருமியாக, ஒரு ப்ரோகாரியோட் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிருமியாக பிறந்து, அதற்கு பிறகு அமீபாவாக, அதற்கு பிறகு பாசியாக, அதற்கு பிறகு அந்த பாசியிலிருந்து ஒரு சின்ன செடி தண்ணிக்குள்ள முளைக்கிற ஒரு செடியாக, தண்ணியிலிருந்து நிலத்துக்கு வர்ற ஒரு செடியாக, அதுக்கப்புறம் புழுவாக, அப்புறம் தண்ணிக்கும் நிலத்துக்கும் ரெண்டுக்குமே ஒன்றாக நடக்கிற மிருகமாக, அதாவது ஒரு தவளையாக, ஒரு டாட்டாய்ஸாக, ஒரு பாம்பாக, அதற்கு குரொக்கடைலாக, அதற்கு பிறகு நிலத்திலும் வாழ்கிற உயிராக, இப்படியே வந்து டைனோசர் பிறக்கிறது ஒரு 260 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு. இப்படி நகர்ந்து சென்று கடைசியில் மனிதன் என்கிற பிறவி இப்பொழுதுதான் 1,600,000 1.6 மில்லியன் வருடங்களுக்கு முன்புதான் பிறக்கிறது என்கிற இந்த ஆராய்ச்சி ஆங்கிலேயர்கள் சொன்ன பிக் பேங் தியரி என்கிற இந்த ஆராய்ச்சியில் சொல்லப்படுகிறது. சரி, இந்த ஆராய்ச்சியை நான் எடுத்துக்கொண்டு என்ன சொல்கிறேன் என்றால், முதலில் பிறந்தது ஒரு சின்ன ஒரு உயிரி தான், ஒரு சின்ன கிருமி, அது கிருமி என்று சொல்லக்கூடாது, ஓர் உயிரி, அதற்கு பிறகு அது அமீபா, அதற்கு பிறகு ஒரு பாசம், இப்படியே வந்து 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 மனிதன் இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறான். நம் அவ்வையார் சொல்கிறார், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. சரி, அப்போ முதல் உயிரினத்திற்கு ஞானம் கிடைத்திருக்குமா என்றால் கிடைத்திருக்காது. சரி, அடுத்த அமீபாவிற்கு ஞானம் கிடைத்திருக்குமா என்றால் கிடைத்திருக்காது. இப்படி வர 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 கடைசியில் மனிதனாக இப்போ 1,600,000 வருடங்களுக்கு முன்பு பிறந்த மனிதனுக்குத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் கிடைத்து முதல் உயிர் எது என்பதையெல்லாம் கண்டுபிடிக்கும் அளவிற்கு அவனுக்கு ஞானம் கிடைக்கிறது என்றால், இந்த ஒரு நீள் பயணத்தையும் நாம் பார்க்கிறோம். இந்த ஆராய்ச்சியையும் நான் வைத்துவிட்டு இந்த மொத்த உரைக்கான கன்க்ளூஷனுக்கு நான் வருகிறேன். இவ்வளவு ஆராய்ச்சிகளை நான் பார்த்தோம். பெருமக்களே, ஒரு ஒற்றை ஒளி, மாபெரும் ஒற்றை ஒளி, அந்த ஒற்றை ஒளி ஏன் இப்படி முடிவெடுத்தது என்று தெரியவில்லை, ஆனால் அப்படி முடிவெடுத்திருக்கிறது. என்ன முடிவெடுத்திருக்கிறது என்றால், நான் கண்ணை கட்டிக்கொண்டு ஓர் விளையாட்டு விளையாடப் போகிறேன் என்ற ஒரு முடிவை அந்த ஒற்றை ஒளி எடுத்திருக்கிறது. கண்ணை கட்டிக்கொண்டு நான் ஒரே ஆளாக இந்த விளையாட்டை விளையாண்டால் அது வேறு மாதிரி இருக்கும், எனவே நான் நிறைய விஷயங்களை நான் படைக்கப் போகிறேன் என்று எக்கச்சக்கமான விஷயங்களை அந்த ஒற்றை ஒளி தமக்குத்தானே படைத்து கொண்டு அந்த விளையாட்டிற்குள் இறங்குகிறது. அப்படி படைக்கப்பட்டதுதான் இந்த ஏகப்பட்ட அலைக்கற்றைகள்,
யமன் பிரம்மன் விஷ்ணு இதை எல்லாம் படைத்து கொண்டு கர்மா என்கிற ஒரு கணக்கு விகிதத்தையும் படைத்து கொண்டு இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை எல்லாம் படைத்து கொண்டு அந்த ஒற்றை ஒளி தம்மையே குட்டி குட்டி கோடிக்கணக்கான ஒளிகளாக பிரித்து கொண்டு இந்த விளையாட்டிற்குள் கண்ணை கட்டி கொண்டு இறங்கி அது என்ன விளையாட்டு என்றால் தான் அந்த ஒளிதான் என்பதை எப்பொழுது நீயே புரிந்து கொண்டு மறுபடியும் இந்த இதே இடத்திற்கு வந்து சேருகிறா என்பதை பார்த்து விடுவோம் என்று அந்த ஒற்றை ஒளி கண்ணை கட்டி கொண்டு ஆரம்பித்த பொழுது அந்த கோடிக்கணக்கான அந்த ஒளி துகள்கள் பிறந்ததுதான் அந்த ப்ரோகாரியோட் என்கிற அந்த முதல் செல் கடலுக்குள் பிறந்திருக்கிறது. அந்த ஒளி துகள்கள் அதற்கு அடுத்தபடியாக அமீபாவாக பாசியாக உயிரினங்களாக செடி கொடிகளாக குரோக்கடைல் டார்டாய்ஸ் இப்படியாக வந்து டைனோசர்களாக கடைசியில் ஞானம் பெற்று கர்மா தேய்ந்து போய் இப்படியே வந்து இதற்கிடையில் பிரம்மா விஷ்ணு படைத்தல் அழித்தல் காத்தல் இது எல்லாம் நடந்து கொண்டே இருந்து இப்பொழுது ஏறக்குறைய ஒரு 16 லட்சம் வருடமாக அரிதன் அரிதான மானிட பிறப்பு அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் அந்த லெவல் நம்ம கேமில் வந்துட்டு லெவல் 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 லெவல்னு போகிற மாதிரி மனிதன் என்கிற அந்த லெவலையும் அடைந்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இருக்கிற அந்த கட்ட விழுப்பு அப்படியே அவிழ்கிறது என்றால் தான் யார் என்கிற புரிதலை சித்தர்களும் ரிஷிகளும் அப்படியாக பிறந்த மனிதர்களும் நீங்களும் நானும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் பெருமக்களை இந்த ஆராய்ச்சியின் கன்க்ளூஷனுக்கு நான் வருகிறேன். இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதற்கு நான் வருகிறேன். கடவுள் யார்? இட் இஸ் அஸ், நாம். மாபெரும் உண்மையை நான் இந்த இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பெருமக்களை. நாம், நீங்களும் நானும் இன்னும் எத்தனை துகள்கள் இந்த பூமியிலும் இந்த பிரபஞ்சத்திலும் இருக்கின்றனவோ அத்தனை துகள்களும் கடவுள். நாம் திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த விளையாட்டிற்கான முடிவு. ஆனால் இந்த விளையாட்டை ஏன் அந்த மாபெரும் ஒளி ஆரம்பித்தது, அது ஏன் அதற்கு ஆசைப்பட்டது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இந்த இடத்தில் நிற்கிறது. அது நாம் ஒளியாக ஆன பிறகுதான் அந்த கேள்விக்கான பதில் தெரியும் என்று சொல்லி கடவுள் யார் என்றால் நாம். அப்போ கடவுள் என்பது இருக்கிறாரா என்றால் ஆம், அது நாம் தான். அப்போ கடவுள் என்று என்பது இல்லையா என்றால் நாம் சொல்கிறோம் தெரியுமா, மேலே இருந்து ஒரு கடவுள் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறார் என்று. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனவே நிரூபிக்கப்பட்டது, கடவுள் இருக்கிறாரா? எஸ் இருக்கிறார். கடவுள் இல்லையா? மேலே இல்லை. இரண்டுமே நிரூபிக்கப்பட்டது. பெருமக்களே, இந்த 100வது உரையை நான் இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன். இளைஞர்களுக்கான ஆன்மீகம் என்கிற இந்த உரை தொடரை 100 உரை தொடர்களை நான் எப்படி ஆரம்பித்தேன் என்றால் கம்பர் சொன்ன அந்த கடவுள் வார்த்தை சொல்லி நான் ஆரம்பித்தேன். யார் கடவுள் என்கிற இந்த கேள்விக்கான பதில் நாம் தான் என்பதை சொல்லி